ஹலோ எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ டூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு, ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ அப்கமிங் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ் சிஜிஎல் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்டிடியூடில் மொத்தமாக டாபிக்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ எல்லா டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ், டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்து அவங்களுக்கு 60 டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இந்த 60 டாப்பிக்கை வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி 60 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுமா? ஸோ அந்த 60 டாபிக் தான் வந்து இவங்களோட டோட்டல் ஒர்க் தட் ஹேஸ் டு பி டன். ஸோ 60 டாபிக் வந்து ஒர்க் டு பி டன், ஓகேவா? ஸோ இந்த 60 டாப்பிக்கை ஏ வந்து எவ்வளோ நல்லா கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த 60 டாப்பிக்கை வெறும் 30 டேஸ்லேயே வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொல்கிறாரு. அதே பி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து வெறும் 20 டேஸே போதும் இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பி சொல்கிறாரு. ஸோ இந்த 60 டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண இவங்க டோட்டலாக இண்டிவிஜுவலாக எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து இந்த 20 and 30. ஸோ இவங்களோட பர் டே எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்போ தெரியணும். பர் டே எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இப்போது இந்த 60 ஒர்க் டோட்டல் ஒர்க் இருக்குன்னா அதை ஏவால் 30 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட முடியும்னா, அப்போ அவர் வந்து பர் டே வந்து 2 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி பி வந்து அந்த டாபிக்ஸை 20 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும்னா, பி வந்து பர் டே வந்து 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக வந்து எஃபிஷியன்சி பர் டே அப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 and 3. இதே வந்து டோட்டல் எஃபிஷியன்சி பர் டே வந்து 5. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தமாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனியாக படித்தா இந்த 60 டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ண நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து அதிகமாக டைம் எடுக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கம்பைன் ஸ்டடி பண்ணலாம். ஏ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 2 டாபிக்ஸ் டெய்லியும் படித்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ அந்தமாதிரி 3 டாபிக்ஸ் படித்து எனக்கு டெய்லியும் சொல்லிக் கொடு. ஸோ இந்தமாதிரி நம்ம வந்து கம்பைன் ஸ்டடி படித்து நம்ம படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால பர் டேக்கு நம்ம வந்து 5 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே இந்த 60 டாப்பிக்கை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ண நம்ம வந்து எவ்வளோ டைம் எடுத்துப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, 60 டாபிக் வந்து டோட்டல் டாபிக்ஸா, ஸோ பர் டே வந்து 5 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அப்போ மொத்தம் நம்ம வந்து 12 டேஸ்லேயே வந்து இந்த மொத்த டாபிக்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதனால் இது வந்து ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஓகே நம்ம கம்பைன் ஸ்டடியே பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து டைமை வந்து நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாது, டைம் வந்து சேவ் பண்ணணுன்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணக்குள்ள எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. ஏ வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை பண்ண இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு 30 டேஸு, பி வந்து 50 டேஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட ஐடியா. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 டேஸ். இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க் பீஸ் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் அப்படின்னா சொல்லிட்டு குவான்டிட்டிலாம் கொடுக்கல. ஸோ இப்போ குவான்டிட்டி கொடுக்காதுக்குள்ளே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டோம், பர்டிகுலர் அந்த ஒர்க் டன் எப்படி எடுத்துக்கணும், ஈஸியாக எப்படி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டோம் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து அந்த ஏ வந்து ஒரு நாள் ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு அவருக்கு 30 டேஸ் எடுக்குதான், அதே பிக்கு வந்து 20 டேஸ் எடுக்குதான், ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் டூகெதராக ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், 100 ஒர்க்கு, 60 ஒர்க்கு, 1 ஒர்க்லாம், ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு எந்த நமக்கு தேவையான எந்த நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கேல்குலேஷன்
எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கேல்குலேஷன் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் பிக் பண்ணி அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ நாம் வந்து டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல ஏ வந்து அதை வந்து 30 days முடிப்பார், பி வந்து 20 days முடிப்பார்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த நம்பருக்கு, இந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். நம்ம எல்சிஎம் எடுத்தால் வந்து ஒரு நம்பர் வரும். எய்தர் எல்சிஎம் எடுத்துக்கலாம், இல்லை இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணி அதை வந்து டோட்டல் ஒர்க் டன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணால் வந்து சில டைம் வந்து ரொம்ப பெரிய நம்பராக வரும். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்டால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ 30க்கும் 20க்கும் எல்சிஎம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60. ஸோ இந்த 60 வந்து டோட்டல் ஒர்க் தட் ஹேஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போது 60 ஒர்க்ஸை வந்து ஏ 30 days கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா அவர் வந்து பர் டே வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார், 2 ஒர்க் பண்ணியிருப்பார். அதே வந்து பி வந்து 60 ஒர்க்ஸை 20 days கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா அவர் பர் டே வந்து 3 ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ டோட்டல் இதுதான் வந்து இவங்களுடைய எஃபிஷியன்சி, பர் டே எஃபிஷியன்சி. டோட்டல் எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த 60 ஒர்க்கை பண்ண அவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60/5 = 12. ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், 12 days எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஎன் பின் 2 பர்சன் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க்கை வந்து ஏ பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குது, பி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏ கேன் டூ ஆஃப் ஆஃப் தி ஒர்க் இன் 5 days. ஸோ ஆஃப் ஆஃப் தி ஒர்க்கை வந்து 5 days பண்ணுறாருன்னா கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பார், 10 days பண்ணியிருப்பாரா? ஸோ அதுதான் இங்கே. நெக்ஸ்ட் வந்து பி வந்து 2/5 ஆஃப் த ஒர்க்கை வந்து 10 days பண்ணுறாரா? ஸோ 2/5 ஆஃப் த ஒர்க்கை வந்து 10 days பண்ணுறாருன்னா டோட்டல் ஒர்க்கு, அதாவது கம்ப்ளீட் ஒர்க் வந்து 5, அதில் 2 ஒர்க்கை பண்ண 10 days எடுத்துக்கிறாரு. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த 5 ஒர்க்குமே பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பார், 25 days எடுத்துப்பாருன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ 10 and 25 எல்சிஎம் என்னென்னா 50. ஸோ இந்த 50 வந்து நம்ம டோட்டல் ஒர்க் தட் ஹாஸ் டு பி டன் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ 50/10 = 5 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது 50 ஒர்க்ஸ் இருக்குன்னா அதையே 10 days முடிச்சிடுறாருன்னா 1 day வந்து அவர் வந்து 5 ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு, அதே பி வந்து 1 day எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார்னா 2 ஒர்க் பண்ணியிருப்பார். இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 7, ஓகேவா? ஸோ இவங்க 2 கெதராக பண்ணால் எவ்வளோ ஒர்க், எவ்வளோ நல்லா அந்த ஒர்க் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 7, டோட்டல் ஒர்க் தட் ஹாஸ் டு பி டன் வந்து 50. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் தே வில் பி டேக்கிங் டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க் வில் பி 50/7. ஸோ 7 7s = 49 வரும், ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 1/7 வரும். ஸோ 7 1/7 days வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த டோட்டல் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 9 and 12 days ரெஸ்பெக்டிவ்லி, இன் ஹவு மெனி டேஸ் த டோட்டல் ஒர்க் உட் பி கம்ப்ளீட்டட் இஃப் தே ஒர்க் ஃபார் அண்ட் ஆல்டர்னேட் டேஸ் ஸ்டார்டிங் வித் ஏ. ஸோ ஏ அண்ட் பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஏக்கு வந்து 9 days எடுக்குது, பிக்கு வந்து 12 days எடுக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணல, ஒன்று மாற்றி ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டே வந்து ஏ ஒர்க் பண்ணுறாரு, செகண்ட் டே பி ஒர்க் பண்ணுறாரு, தேர்ட் டே திரும்பி ஏ ஒர்க் பண்ணுறாரு, ஃபோர்த் டே வந்து திரும்பி வந்து பி ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இதுமாரி ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க விஷயங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 9 and 12 எல்சிஎம் வந்து 36. ஸோ 36, ஸோ ஏ வந்து ஏவோட 1 day எஃபிஷியன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 36/9 = 4 அண்ட் பியோட 1 day எஃபிஷியன்சி இஸ் 3. ஸோ இவங்களுடைய பர் டே எஃபிஷியன்சி இஸ் 4 and 3 சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ
ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபஸ்ட் டே வந்து ஏ ஃபோர் ஒர்க் பண்ணால் செகண்ட் டே வந்து பி வந்து த்ரீ ஒர்க் பண்ணுவார். அப்போ எவ்ரி டூ டேஸ்க்கு வந்து இவங்க செவன் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம. எவ்ரி டூ டேஸ்க்கு, ஸோ எவ்ரி டூ டேஸ்க்கு வந்து செவன் ஒர்க் பண்ணுறாங்களா. அப்போது இந்த 36 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண அவங்களுக்கு வந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 36/7 சொல்லிட்டு போட்டிங்கன்னா 35 வந்து 7 5 35 அண்ட் ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 1/7 ஆஃப் ஒர்க் வந்து லெஃப்ட் இருக்கும். ஸோ இந்த 5 ஒர்க் இந்த 5 டேஸ் அதாவது நம்ம வந்து டூ டேஸ் டோட்டலாக வந்து டூ டேஸில் தான் வந்து அவங்க செவன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இதை வந்து டூ ஆல் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 5 × 2 = 10 டேஸு. ரிமைனிங் வந்து 1/7 ஆஃப் ஒர்க் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த 1/7 ஆஃப் ஒர்க் வந்து இப்போ லாஸ்ட் 10th டே வந்து பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ திருப்பி வந்து 11th டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் அவரோட எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ 1/7 ஆஃப் ஒர்க்கு இன்னும் ஒரே ஒரு ஒர்க் தான் வந்து லெஃப்ட் அவுட் இருக்குது. ஆக்சுவலி ஸோ ரிமைண்டர் வந்து 1/7 இல்லை, சாரி, ஒரு இன்னும் ஒரு ஜாப் வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ 35 ஜாப்ஸை வந்து 10 டேஸில் முடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு ஜாப் மட்டும் ஒரு ஒர்க் மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஒர்க்கை வந்து ஏ எவ்வளோ நாள் எவ்வளோ நேரத்தில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் வந்து 4 ஒர்க் பண்ணுவார். அப்போ ஒரு ஒர்க்கை வந்து 1/4 ஆஃப் டேஸ்லேயே வந்து அவரால் பண்ணிட முடியுமா? ஸோ 10 1/4 டேஸ்லேயே பண்ணிடுவார். ஸோ 10.25 டேஸ். இதுக்கான ஆன்சர் வந்து 10.25 டேஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ். ஸோ ஏக்கு வந்து ஒரு ஒர்க்கை பண்ண 10 டேஸ் எடுக்குது. நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து 6 டேஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பி வந்து அவர் வந்து போயிடுறாரு. அது அடுத்தது அதே ஒர்க்கை வந்து ஏ வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ ரிமைனிங் ஒர்க் பி வந்து 4 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி ஒர்க் இருக்குல்ல, அந்த ரிமைனிங் ஒர்க்கை ஏ தனியாக பண்ணணுன்னா அவருக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ பி டோட்டல் ஒர்க் ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். 10 and 6 வந்து எல்சிஎம் இஸ் 30. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏவோட பர் டே எஃபிஷியன்சி இஸ் 3, பியோட பர் டே எஃபிஷியன்சி இஸ் 5. ஸோ பி வந்து ஒர்க் ஃபார் 4 டேஸா, ஸோ இவர் வந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணுறாருன்னா 20 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ 20 ஒர்க் இதில் வந்து 20 ஒர்க் போயிடுச்சுன்னா மீதி வந்து 10 ஒர்க் இருக்கும். ஸோ இந்த 10 ஒர்க்கை ஏ வந்து எவ்வளோ டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10/3. தட் இஸ் நத்திங் பட் 3 1/3 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம்.